கூட்டங்கள் நடத்தி சொற்பொழிவாற்றுவது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொன்ன பொழுது, ஆப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஒரு இளம்பெண் சொன்ன வார்த்தை, நாங்கள் இதையெல்லாம் கடந்து கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்திலே கிறிஸ்தவ வாழ்வை கடைபிடித்து செயல்படுகின்ற ஒரு குடும்பத்தை அங்கே குடிபெயர வைப்போம், அவர்கள் நடந்து கொள்கின்ற முறைகள்தான் மற்றவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்யவும் அவரை பின்பற்றுகின்றவர்களாக மாற்றுகின்ற நிலை என்று சொன்னார்கள். இன்பும் அதே கருத்தை அன்பு சகோதரர்களே ஆண்டவர் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். இந்த வெள்ளி விழா துவக்குகின்ற இந்த நாளிலே பங்கில் பணியாற்றியவர்களுக்காக, நமக்காக உழைத்தவர்களுக்காக, நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி பெறுவதற்கு துணை புரிந்தவர்களுக்காக நன்றி சொல்லுகின்றவர்களாக இருப்பதோடு மட்டுமன்று, நம்முடைய வாழ்வை இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய கொடை என்பதை உணர்ந்து நம் வாழ்வையே நன்றியுள்ளதாக மாறுவதற்காக, அப்படிப்பட்ட நிலைதான் திருப்பலி கூட ஒரு நன்றி விழா. உலகிலே மிகச்சிறந்த நன்றி விழா என்று சொல்ல வேண்டுமென்றால் நற்கருணை என்று சொல்வோம். இந்த கேள்வியை எழுப்பி இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற, இந்த நன்றி திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய முழுமையான பிரசன்னத்தை இந்த நற்கருணையிலே எந்தளவு நாம் நம்பி செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்வது, அப்பத்தை ஆசீர்வதித்து இது என்னுடைய உடல் என்று சொன்னார், ரசத்தை ஆசீர்வதித்து இது என்னுடைய இரத்தம் என்று சொன்னார், வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இது என்று சொன்னார், இதை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஒரு சிலர் அங்கிருந்து வெளியே போவதற்காக முற்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தடுத்து நிறுத்தி இது என்னுடைய உடலின் அடையாளம் அல்லது இது என் இரத்தத்தின் அடையாளம் என்று சொல்ல விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய திருத்துதர்களிடத்து சீடர்களிடத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களா என்று தான் கேட்டார். தான் சொன்னதை மாற்றவே இல்லை. அது அவருடைய உடல், அது அவருடைய இரத்தமாக அந்த வசீகர வார்த்தைகளால் இன்றும் திருப்பலியில் இறைவனுடைய இறைவன் இயேசுவுடைய தெய்வீக மனித தன்மையை இணைத்து தருகின்ற அந்த அப்பத்திலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதையும், அந்த அப்பத்தின் இயல்பு தன்மையை மாற்றி அவருடைய இயல்பை அதிலே தந்திருக்கின்றார் என்றும் நம்புகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டு, அன்பு சகோதரர்களே, 3 வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நிறைய பேர் பூ வச்சுருக்கிறீங்க, பீடத்தில் நிறைய பூ வச்சுருக்கிறீங்க, தலையிலே நிறைய பூ வச்சுருக்கிறீங்க, இந்த பகுதியே நிறைய பூ விளைகிற இடமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த பூவுக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை பிரித்து இப்படி சொல்கிறேன், எந்த பூவுக்கு அதிகம் வாசம் இருக்கின்றதோ பூவுக்கு அது சிறப்பு. மலருக்கு சிறப்பு தருவது அதனுடைய வாசம். இந்த வாசத்துக்கு முன்னால் சூவன் ஒரு எழுத்து செய்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்கு ஞாபகம் இருக்குதா? சுவாசம். மனிதனுக்கு உயிர் இருக்குதா? அவன் செத்து போனான்னு பார்க்கணா, மூச்சு விடுறானா, அல்லது அவள் போயிட்டான்னு பார்ப்பேன். எந்த அளவு முக்கியத்துவமான கருத்துக்கள் பாருங்கள். மனிதனுக்கு உயிர் தருவது சுவாசம். சுவாசத்துக்கு முன்னால் வீணூர் எழுத்து செய்தீங்கன்னா என்ன வார்த்தையே? கிறிஸ்தவனுக்கு வாழ்வு தருவது விசுவாசம். அந்த விசுவாசத்தால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். விசுவாசத்தால் கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவரது ஞான உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். இறைவன் கொண்டு வந்த மீட்பை அடைந்தவர்களாக இருக்கின்றோம் என்ற பெருமைக்குரியவர்களாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளை,
உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பிறருக்கு அறிவிக்கின்ற வாழ்வாக மாற வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியான நம்பிக்கைதான் பிறரை உண்மையிலே அன்பு செய்கின்றவர்களாக, பிறருக்கு துணை புரிகின்றவர்களாக, பிறரை மதிக்கின்றவர்களாக, பிறரை இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்றும் நம் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற உணர்விலே வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்படுவதற்காக அழைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த ஜூபிலி மகிழ்ச்சியாக இறைவனுடைய உறவில் நம்மை வளர வைக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழவும் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற முறையை கண்ட மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் கிறிஸ்துவை உண்மையான மீட்பர் என்று கண்டுகொள்கின்ற அளவுக்கு செயல்பட உங்களுடைய வாழ்வு அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமென். சகோதரிகளே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த நன்றி திருப்பலியை நாம் தந்தையாக இறைவனேற்று இன்று நாம் அவரிடம் கேட்ட வரங்களை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே இறைவனுடைய உறவை வளர வைக்க துணை புரிய வேண்டுமென்று நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலி உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றை உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலியாகிய அமல அன்னையின் உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மக்கள் மாசுகள் அனைத்திடமிருந்து நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போன்று அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திடமிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராகே.
இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலும் இருந்து காப்பாற்றினீ. உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தி. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனலில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும், மற்றெல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும், புனித வாழ்வின் முன்மாதிரிகையாகவும் விளங்க செய்தீ. ஆகவே வானதூதன் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேந்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிருமியாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. எனினும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான எங்கள் பாதுகாவலியான அமல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும், எங்கள் தந்தை பிரான்சிஸ் தாய் கிளாரா மற்றும் புனிதர்கள் எல்லாரோடும் நாங்கள் உரிமை பெயர்க்கு தகுதியாளர்கள் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை இத்திருப்பலை நிறைவேற்றுகின்ற எங்கள் அன்பு ஆயர் மெதகு பீட்டர் ரெமேஜியூஸ் திருநிலையினர் மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நிறு விரும்பியபடி உம் திருமன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்கையை நமக்கு கற்பித்தார், எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். இன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் நிரப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ என்றும் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் மீது வைத்த அன்பினால் தன்னையே இன்று நமக்கு உணவாக தந்து
நம் உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த நம்மிலிருந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென், ஆமென். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அது வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அது வந்து தங்கும். என் உயிரோடு ஒன்றானவா என் உணர்வெல்லாம் நீயாகவா. இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் அன்னை கன்னிமரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த காணிக்கையை உமது திருமகன் நலம் தரும் அருளடையாளமாக மாற்றி எங்களின் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றீ. ஆற்றலும் மகிழ்ச்சி மணிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். ஆசீர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்குமுமான இறைவன் உங்களுக்கு தம் அருளை அளித்து தமளவில் ஆசி உங்கள் மேல் பொழிந்து உங்களை தீங்கின்றி பாதுகாப்பாராக. வெள்ளி விழா காணும் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் வாழ்நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இன்றும் இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை இயேசுவின் அன்பிலும் அமலோற்பான அரவணைப்பிலும் புனித அந்தோணியாரின் வழிநடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.